சினி உலகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயமா சினிமா தேட்டர்ஸ் இருந்துக்கிட்டு வருது. கொரோனா லாக்டவுன் காரணமாக உலகம் ஃபுல்லாகவே எந்த ஒரு படமும் தேட்டருக்கு ரிலீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. எல்லா இடத்துலையுமே வந்து தேட்டர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஈவன் நம்ம தமிழ்நாட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர்ஸ் மூடி கிட்டத்தட்ட 110 நாட்கள் ஆகிடுச்சு. இப்படிப்பட்ட பேண்டமிக்கான ஒரு காலகட்டத்திலையும் ஸ்ரீலங்காவோட தலைநகர் கொலம்போவில் பிவிஆர் சினிமாஸ் தங்களுடைய 9-screen மல்டிபிளெக்ஸை இன்று முதல் ரீஓப்பன் பண்ணுறாங்க. மேலும் பாகி 3, ஜூமாஞ்சி, பேட் பாய்ஸ் ஃபார் லைஃப், அசுரகுரு போன்ற 9 படங்களை இன்று முதல் ஸ்கிரீனிங் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸ்ரீலங்கன் பீப்புளுக்கு இது கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் மீடியம் அப்படின்றது ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கருத்துக்கள் தெரிவித்தாலும், இந்த கஷ்ட காலத்தில் இது தேவையா, வைரஸ் இன்னும் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமான கருத்துக்களுமே மக்கள் தெரிவிக்கிறாங்க. இது குறித்து உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, யோகி பாபுவோட ஆக்டிங்கில் காக்டெயில் அப்படின்ற ஒரு படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. பட் இந்த படமானது ஓடிடி பிளாட்ஃபார்மில் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. லாக்டவுன் காரணத்தினால பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தேட்டர்ஸ் ஓப்பன் பண்ணுற நிலமையில இல்லை. அண்ட் தேட்டர்ஸே ஓப்பன் ஆனாலும் எல்லா பெரிய ஆக்டர்ஸோட படங்கள் எல்லாம் லைனில் நிற்கிது அடுத்தடுத்து ரிலீஸ்க்காக. ஸோ இந்த படமானது லாக்டவுனில் மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற வகையில் Zee5 இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. July 10th இந்த படம் ப்ரீமியரிங் பண்ண போகிறாங்க. ஸோ யோகி பாபு ஃபேன்ஸ் எல்லாரும் பயங்கர ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் பொன்மகள் வந்தால் மற்றும் பெண் கோயின் ரெண்டு படமும் வந்து ஓடிடி ரிலீஸ் தான் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த ரெண்டு படமே த்ரில்லர் மூவி. பட் இந்த படமானது ரொம்ப ஒரு ஃபன் ஃபீல்டாக காமெடியாக நம்ம எல்லாரையும் வந்து என்டர்டெயின் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அடுத்து மூணாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சன் டிவியில் வடிவுக்கரசி மற்றும் காயத்ரி இவங்களுடைய நடிப்பில் ரொம்ப ஃபேமஸாக பிரபலமாக டெலிகாஸ்ட் ஆகிக்கிட்டு இருந்த ஒரு சீரியல் ரோஜா. எந்த ஒரு சீரியல் ஷூட்டிங்கும் இப்போ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த லாக்டவுன் காரணத்தினால. ஸோ லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா சீரியலுக்குமே புது புது எபிசோட் ஷூட்டிங் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக மக்களோட கவனத்தை திரும்பவும் இழுக்கணும், டிஆர்பி ஏற்றணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால எல்லா சேனல்ஸுமே புது புது முயற்சிகள் எடுத்துக்கிட்டு வராங்க. அந்த வகையில் இந்த சீரியலில் யாஷிக் ஆனந்த் அவர்கள் ஸ்பெஷல் கேமியோ ரோல் வந்து பண்ண போகிறாங்க. ஒரு சில எபிசோட்ஸ் மட்டுமே இவங்க வந்து ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாஷிக் ஆனந்தோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்களே சின்ன திரையில் சீரியலில் பார்க்கும்போது இன்னும் ஆடியன்ஸ் வந்து நிறையா யங் ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த முயற்சி பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்த சீரியலில் நதியா அவர்கள் ஸ்பெஷல் அப்பியரன்ஸில் ஒரு சில எபிசோட்ஸ் நடிச்சிருக்கிறாங்க. இந்த மூன்று நியூஸ் குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணவும். எதிர்பாராத ஒரு இதுதான் சொல்கிறேன், ஒரு வாய்ப்புன்னு தான் சொல்ல முடியும். நான் வந்து பையனுக்காக ட்ரீட்மெண்ட்காக அவனுடைய லைஃப் ஸ்டைலுக்காக நான் அந்த ஃபேமிலியோடு இங்கே மூவ் பண்ணி அமெரிக்காவில் வந்து செட்டில் ஆகிட்டேன் 2011.